அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கில் ஒரு பால் மாதிரி ரெசிபி பண்ண போகிறேன், பார்த்துக்கிடுங்கோ. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, அதை நல்லா வேக வச்சு மசித்து வச்சுக்கிடணும். முட்டை 1, இடியப்பம் மாவு, ரஸ்க்கு பொடி, உப்பு தேவையான அளவு, பட்டர், வத்தல்தூள் தேவையான அளவு, உப்புத்தூள் போட்டுக்கிடணும். பொரித்து எடுப்பதற்கு தேங்காய் எண்ணெய். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா மசித்து அதில் வந்து எல்லாம் ரஸ்க்கு பொடி, முட்டையினுடைய வெள்ளைக்கருவு மட்டும் போடணும். போட்டு அதை நல்லா விரவி இப்படி ரஸ்க்கு தூளில் பரட்டி இப்படி ரெடியாக வச்சுக்கிடணும். பட்டர், ரஸ்க் பொடி, இடியப்ப மாவு, அரிசி மாவு, முட்டையின் வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு போடக்கூடாது, வத்தல் பொடி, உப்புத்தூள் எல்லாம் போட்டு இப்படி போட்ட உருளைக்கிழங்கை பிசைஞ்சி பொடி பொடி பாலாக பண்ணி ரஸ்க்கு தூளில் பரட்டி வச்சுக்கிடணும். ரஸ்க்கு தூளில் எப்படி பரட்டணும்னா, இப்படி பரட்டி இப்படி வச்சுக்கிடணும். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எண்ணெய் சுட்டோடனே லோவில் வைக்கணும். சிம்மில் வச்சா தான் கறியாமல் கிறிஸ்பியாக இந்த உருளைக்கிழங்கு வரும். இது வந்து நமக்கு பிடித்தமான இதில் செய்யலாம். இது நான் பால் கணக்காக பண்ணியிருக்கேன், இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பட்டர், வத்தல் பொடி, அரிசி மாவு, உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளோர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளோர் மாவு போடுங்க, ரஸ்க்கு பொடி, உப்புத்தூள் தேவையான அளவு, வத்தல் பொடி, முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு போடக்கூடாது, மஞ்சக்கரு அப்படி தனியாக எடுத்து வச்சுருங்கோ. எண்ணெய் காயட்டும். உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசியணும், மாவாக ஆயிரணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போடும். ஒவ்வொரு பாலாக மெதுவாக போடுங்க. மெதுவாக பரட்டணும். தேங்காய் எண்ணெயில் பொரித்தெடுங்கோ. இது ரொம்ப சுவையாக இருக்கும், இது செய்து பாருங்கோ. இது வெறும் வத்தல் பொடி தான் போடணும், லைட்டாக உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிடணும். இப்படி பாருங்கோ, இப்படி லைட்டாக சேவக்கணும். சிம்மில் தான் அடுப்பை வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்கோ. அது மெதுவாகவே புரட்டி போடுங்கோ, ரொம்ப சுவையாக இருக்கும். எடுத்துறோம்.
பாருங்க அழகாக பொன் நிறமாக எடுக்கணும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வந்து மற்றதுக்கெல்லாம் முட்டையில் முக்கி ரஸ்கில் முக்கி போடுமோ, இது அப்படி போடவே வேண்டாம். வெறும் வெள்ளைக்கருவை ஊற்றி தான் இப்படி உருளைக்கிழங்கை இப்படி மாவாக பிசைஞ்சிக்கிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது கட்லட் கிடையாது, உருளைக்கிழங்கு பொட்டட்டோ கிறிஸ்பி. இதை செய்து பாருங்க. இது சாஸ் இருந்தால் தொட்டு சாப்பிடுங்க. சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.